வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நம்ம ஸ்டுடியோ டூர் தான் சரியாக சொல்லணும்னா இது ஸ்டுடியோ கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு ரூமு எல்லாரும் அன்றாட வாழ்வையிலே பயன்படுத்துகிற ரூமு திடீர்னு ஸ்டுடியோவை கன்வெர்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பழைய ரூமாக வந்து இதை கன்வெர்ட் பண்ணி ஆகணும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள்லாம் ஆகும் இன்னைக்கு நான் எப்படி வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றத பார்த்திங்கன்னா அவங்க கூட நீங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட விஷயங்கள் என்னென்ன நான் என்னென்னலாம் பண்ணுறேன் என்னென்னலாம் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ வருது அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் கிட்டே நான் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் புதுசாக யாராவது வந்துருந்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் மற்ற நம்ம பசங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் வாங்க என்னோடய செட்டப் மொத்தத்தையும் காட்டுறேன் வாங்க முதல்ல நம்ம கேமராவில் இருந்தே நிறைய பேர் என்ன கேமராலாம் யூஸ் பண்ணுறீங்கலாம் சொல்லிட்டு கேட்டுட்டுலாம் இருந்தீங்க இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க கேமரா இது என்ன மொபைல் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா விவோ விவோ வி செவனு நினைக்கிறேன் அந்த பிக் பாஸ் ஃபஸ்ட்டு சீசன் போட்டுட்ருந்தாங்க இல்லையா அந்த டைமில் வந்து லான்ச் ஆன மொபைல் ஃபஸ்ட்டு சீசனில் செகண்டாக லான்ச் ஆன மொபைல் இது அது லான்ச் ஆகி ஒரு 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 பல மாதம் கழிச்சு தான் வாங்கணும் அது வேறு விஷயம் இது என்னோட மொபைல் கிடையாது இது வந்து எங்கள் அப்பாவோட மொபைல் பாஸ் சீசன் ஒன்றில் வாங்கின மொபைல் என்னடா என்னமோ இப்போ வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்காதிங்க இப்போ வந்து எங்கள் அப்பா ரெண்டாவது மொபைல் வாங்கிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா யார் கையிலேயும் கிடையாது எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகிட்டு ஏன்னா வீட்டில் சும்மா தானே கிடக்கு எங்கள் வீட்டில் தான் வேறு மொபைல் ஆகிட்டாங்களே அப்படி இருக்கும்போது இது வேறு யாருக்கு சும்மா தானே வீட்டில் கிடக்கு ஃபுல் டைம் கேமராவை பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறேன் என்னோட சேனலில் ஸ்டார்டிங்கில் வந்த வீடியோஸ்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இதே கேமரா தான் குவாலிட்டி சேஞ்ச் ஆக மாதிரிலாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட லைட்டிங்கை தான் நான் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பேன் தவிர கேமரா வந்து சேஞ்ச் ஆகவே கிடையாது சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே கேமரா தான் அண்ட் ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட்டில் ஸ்லைட் ஷோ பண்ணுறதெல்லாம் கூட நான் இந்த மொபைலில் தான் ஃபஸ்ட்டு ஸ்லைட் ஷோலாம் பண்ணுறேன் அப்போ எங்கள் அப்பா தான் அந்த மொபைல் யூஸ் பண்ணிருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதுதான் தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட கடை வாங்கி கடன் வாங்கி தான் வீடியோ எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு ஸோ அதனால தான் அப்போலாம் சில நேரத்துலலாம் வந்து ஒரு மாதத்துக்கு ரெண்டு வீடியோ அளவுக்குலாம் கூட போட்டுகிட்டு இருந்தேன் ஏன்னா அது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு வீட்டில் அப்பா வெளியில் போகும்போது கேட்டால் தர மாட்டாங்க வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு பல வேலை வரும் இப்போது மொபைல் பார்த்திங்கன்னா அவங்க வேறு மொபைல் வாங்கிட்டாங்க விவோ ஒயின்னு போட்டு ஒய் சீரிஸில் ஏதோ ஒன்று வாங்கியிருந்தாங்க அதனால் இது பார்த்திங்கன்னா வீட்டில் தான் இருக்குது இது நமக்கு தான் அப்படின்ற மாதிரி ஆகிட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா எதை வச்சிட அதை நிற்க வைக்கிற அப்படின்னு தான் பார்க்குறீங்க ட்ரைபாட் வாங்குற அளவுக்குலாம் வந்து ஒரு நானூறுரூவா செலவு பண்ணுறதுக்கெலாம் வந்து மனசு வரலைங்க உடனே வந்து ஒரு பிளாஸ்டிக்காக டம்ளர் ஒன்று உடஞ்சிருந்துச்சு வீட்டில் உடனே அந்த கலர் டேப்பெலாம் சுற்றி வச்சுட்டேன் எதுக்கு சுற்றினேன்னா உடையாமல் இருக்கிறதுக்கு சுற்றினது அதுக்குள்ளே அந்த பென்சில்லாம் பார்த்திங்கன்னா நிறையா போட்டு பென்சில் பேனாவெல்லாம் போட்டு அதில் நிற்க வச்சோம்னு வைங்க கரெக்டான ஒரு பொஷிஷனில் பார்த்திங்கன்னா ஆடாமல் அசையாமல் நம்ம எந்த பொசிஷனில் வைக்கிறோமோ அந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா மொபைல் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நிற்கும் ஒரு ட்ரைபாடுக்கு ஈக்குவலாக அசையாமல் நிற்கும் நீங்கள் எதாவது வேணால் பாருங்கள் பாருங்கள் இதோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மெகபிக்ஸல் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் கேமரா பின்னாடி கம்மி தான் நினைக்கிறேன் முன்னாடி தான் வந்து ஹை மெகாபிக்சல் அதனால தான் வந்து ஃப்ரண்ட் கேமரா அதை நம்பி யூஸ் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு டப்பா கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பேடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டிங் லைட்டிங் பார்த்தீங்கன்னா இதான் நான் யூஸ் பண்ணுறேன் ரெண்டு லைட்டு இது வந்து லேட்டாக வாங்கினது நான் ஸ்டார்டிங்லேயே வாங்கலை ஃபஸ்ட்டு நான் அந்த சின்சான் வீடியோலாம் பண்ணும்போது எப்படி போட்டிருப்பேன்னா ஒரு நாலு மொபைல் வச்சுப்பேன் இதே புஷ்ஷனு இதே மாதிரி ஃப்ரண்ட் லைட் ஆன் பண்ணியிருப்பேன் இங்கே ஒரு ஃபோனு இங்கே ஒரு ஃபோனு இங்கே ஒரு ஃபோன் இங்கே ஒரு ஃபோனுன்னு சொல்லிட்டு வீட்டில் கிடக்கிற இந்த பட்டன் ஃபோனில் இருந்தெல்லாம் கூட டார்ச்செல்லாம் ஆன் பண்ணி வச்சு நாலு லைட்டை இந்த இடத்துக்குள்ளேயே வச்சு இந்த இடத்துக்குள்ளேயே அடிக்க வைப்பேன் முடிஞ்ச வரைக்கும் அடிக்க வச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுப்பேன் அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வீடியோலாம் கொஞ்சம் லோ குவாலிட்டியாக பார்த்தாலே தெரியும்ல அது மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கெல்லாம் அப்புறம் வீட்டில எல்லாம் கெஞ்சி நான் வந்து யூடியூப்லாம் பண்ண போகிறேங்க நான் யூடியூப் பண்ணிருக்கேன் ஏதாவது தயவுசெய்து கொஞ்சம் பார்த்து கொடுங்க நான் கொஞ்சம் காசு தரேன் என்கிட்ட ஒரு காசு இருக்குது அதை சேர்த்து கொஞ்சம் போட்டு ஒரு லைட்டு வாங்கி கொடுங்கலாம் சொல்லிட்டு கேட்கலாம் அழுது திருச்சி போவோம் திருச்சி போகும்போது அந்த தெப்பக்குளம் தெரியும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஃபேமஸான ஒரு எலக்ட்ரானிக் கடையெல்லாம் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா வேறு ஒரு டப்பாலேருந்து வந்தது இந்த லைட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின லைட்டு இது இப்படி இதாக இருக்குது பாருங்கள் அந்த கனெக்ஷன் ஒயரெலாம் போட்டோம்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அடிக்கும் லைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ரொம்ப ஊக்குரமாக இருக்கும் முதலாக ஊரில் வந்து பொங்கல் விளையாட்டு போட்டி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு போகிற லைட் இல்லைன்னு எங்கள் மாமா அந்த ரெண்டு லைட்டையும் வாங்கிட்டு போனாங்க பர்ஃபெக்டாக இருந்துச்சா நல்லா ஓடி இருக்குது அந்தளவுக்கு ஒரு நல்ல லைட்டு தான் ஒரு லைட்டு வந்து இரநூறுவாயோ முந்நூறுவாயோன்னு தெரில ரெண்டு லைட்டும் வாங்கிட்டு வந்தோம் மொத்தமாக சேர்த்து இது வந்து வீட்டிலே வாங்கி கொடுத்துட்டாங்க சரி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேணாம் இது ஒன்று தானே வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்தாங்க இந்த லைட்டை லிக்க வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா லைட் ஸ்டாண்டு அந்த இதெல்லாம் கிடையாது பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் லைட்டு சாஃப்ட் பாக்ஸ் கூட கிடையாது ஃபோக்கஸ் லைட்டு சாஃப்ட் பாக்ஸ்க்குலாம் போனேன்னா ஒரு ஒரு சில பல ஆயிரங்கள் ஆகும்ட்டாங்க என்ன சொல்கிறது சில பல ஆயிரங்கள்னா ஒரு பத்தாயிரம் பதிமூணாயிரத்துக்கிட்ட ஆயிரம் சாஃப்ட் பாக்ஸ்லாம் வாங்குறதுக்கு அதுக்கு நிற்க வைக்க இடம் பெரிய ரூம்லாம் வேணும் ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு துணி உள்ள ஒரு டப்பா அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அதை வச்சுட்டேன் அப்படியே எந்த சைடு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸஸ் இது வந்து ரிமோட் காரோட பாக்ஸு கேம் எல்லாம் அடுக்கி வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங்க்கு நான் வந்து செட் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் வந்து இந்த லைட்டு செட் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு அரை நாள் தேவைப்படும் சொல்லலாம் ஒரு அரை நாள் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த செட்டப்பை ஃபஸ்ட்டு லைட்டிங் செட்டப் பண்ண முடியும் அதுக்கப்புறம் இந்த கட்டில் தள்ளி போட்டு அப்புறம் இந்த க்ரீன்ஸ்க்ரீன் அங்கே தள்ளி போடுறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஆயிரும் அடுத்ததை பார்த்திங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் இது தான் இடம் இருக்கும் இதான் பார்த்திங்கன்னா ஸ்டூலு இங்கே உட்காந்து தான் பார்த்திங்கன்னா கால் இதுக்குள்ளே வைக்க முடியும் காலெலாம் பார்த்திங்கன்னா வலிக்கும் முடியாது தவக்குள்ள மாதிரி காலையெல்லாம் வந்து இங்கேயே அங்கே அப்படியே ஒட்டி தான் வச்சுக்கணும் இடத்த பாருங்கள் சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மண்டையில் பார்த்தீங்கன்னா கலர் குருவி கக்கா போன மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கும்ல அதுக்கெலாம் காரணம் வந்து இந்த என்ன தான் லைட்டிங் வந்து என்கிட்ட கரெக்டாக இருந்தாலும் இடம் அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடையாது நான் கொஞ்சம் லைட்டிங்கை கொஞ்சம் என்னால் கொஞ்சம் லைட்டை வந்து திருப்பி கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் வைக்க முடியாது ஒரு இடத்துல அண்ட் அதே மாதிரி நான் நான் ஏற்ற மாதிரி இந்த ரூமை மாற்றிக்க முடியாது ஏன்னா இது வந்து இந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் என்னையை மாற்றிக்கணும் அந்த ஒரு சூழ்நிலை தான் இப்போ நான் இந்த பெட்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்களேன் ஆனால் கொஞ்சம் முன்னாடி போய் ஃப்ரண்ட்டில் உட்காந்துன்னா அந்த அந்த க்ரீன் ஸ்க்ரீனோட கிளார் வந்து என் உடம்புல அடிக்காது ஆனால் அப்படி உட்கார முடியாது நான் கொஞ்சம் வேறு வழி இல்லாமல் இப்படி தான் உட்காந்து ஆணுன்றதுனால கொஞ்சம் க்ரீன் ஸ்க்ரீனோட அந்த லைட்டிங் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா அடிக்கும் சம்டைம்ஸ் நீங்கள் அந்த எஜ்ஜஸ்லாம் வந்து க்ரீன் ஸ்க்ரீனை வந்து உங்களால் பார்க்க முடியும் அது காரணம் வந்து வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வேறு வழி கிடையாது பண்ணால் அப்படித்தான் பண்ணியான்னு இல்லைனா பண்ணாமல் இருக்கணும் அந்த ஒரு நிலம தான் இன்சைடு பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னா ஸ்கூல் பேகு ஸ்கூல் பேக் என்னடா அங்கே இருக்குது அப்படின்னா ஆமாம் இந்த சுருக்கம்லாம் விழுகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அதை இழுத்து வச்சு அதில் போட்டு வச்சுருக்கேன் அதாவது வெயிட் வச்சிருக்கேன் யாராவது ஸ்கூல்லேருந்து அதை பார்த்துடக்கூடாது ஸ்க்ரீன் மாட்டும் போது மட்டும் அதை அங்கே தூக்கி வைப்பேன் வேற ஒன்றும் பண்ண மாட்டேன் வேறு ஒன்றும் நான் பண்ணலைங்க இந்த கிரீன் ஸ்க்ரீனு இந்த க்ரீன் ஸ்க்ரீனை பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த க்ரீன் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா நான் தான் வாங்கினது சொந்தக்காரங்க கொடுத்த காசுலாம் சேர்த்து என் சேனலுக்குன்னு செலவு பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே கிடையாது இந்த க்ரீன் ஸ்க்ரீனை சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது நானூறுரூவா கிட்டே வாங்கினேன் முந்நூற்றி எண்பது ரூபா கொடுத்து டெலிவரிலாம் போட்டு நானூற்றி இருபது ரூபாய்லாம் சேர்த்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அமேசானில் போட்டேனா ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் போட்டு நினைக்கிறேன் ஸோ அப்படி தான் வாங்கினேன் இதுதான் வந்து க்ரீன் ஸ்க்ரீனு குக்கி போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் அதெல்லாம் கழட்டி பார்த்திங்கன்னா ஒரு புடவையை மடித்து போடுற மாதிரி பார்த்திங்கன்னா தொங்க விட்ருப்பேன் அதெல்லாம் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் அப்படியே இங்கே கொஞ்சம் வந்தோம்னா இந்த இடம் கொஞ்சம் குப்பையாக தான் இருக்கும் கொஞ்சம் கண்டுக்காதீங்க ஏன்னா இந்த இன்னும் கொஞ்சம் நாளில் இடம் மாற்ற போகிறதுனால கொஞ்சம் இந்த இடம் குப்பையாக தான் இருக்கும் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா இதான் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் நோட்டு கடைசியாக இதில் தான் வந்து எதை எதாக இருந்தாலும் உடனே வந்து இந்த லிஸ்ட்டு போகிறத வரும் ஸ்பான்ஜி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் நான் ஸ்கிரிப்டுன்னு பார்த்தீங்கன்னா இப் எப்படின்னா நான் என்ன எழுது நான் என்ன பேசணும் எதில் முடிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ தெளிவாக எழுத மாட்டேன் நான் பாயிண்ட்டு மட்டும்தான் எழுதி வச்சுப்பேன் இப்போ தான் கொஞ்சம் பாயிண்ட்ஸே விவரித்து எழுத ஆரம்பிச்சிருக்கேன் நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் இருக்குது நிறையா இருக்குது இதில் தான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறது இந்த வெர்டிகல் நோட் இந்த வெர்டிக்கல் நோட்டில் தான் பார்த்திங்கன்னா நம்ம எழுதுறது இந்த ஆருக்கு பாருங்க பேனா இந்த பேனால தான் எழுதுவேன் இப்போ பார்த்திங்களா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னொரு பேப்பர் இருக்குது அதாவது இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் தான் ஆனால் இது வந்து ஒரு வீடியோவாக இருக்காது ஆடியோவாக ரிலீஸ் ஆக போகிற ஒரு ஸ்கிரிப்ட்டு அவ்வளோதான் சொல்ல முடியும் அதுக்கு மேலே அதை சொல்ல முடியாது இது என்ன ரூம் கூடாது அப்படின்னா அது வேணும் இல்லை வேறு ஒன்றும் இல்லை பெட்ரூம் இது கட்டிலலாம் தூக்கி நேராக போட்டோம்னா பெட்ரூம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து எனக்கு மட்டும் தனி ரூம்லாம் கிடையாது அவ்வளோ பெரிய நான் கிடையாது இங்கே இங்கே தான் வந்து நானும் எங்கள் அப்பா அம்மா மூணு பேரும் கிடைப்போம் ஏன்னால் எனக்கு அண்ணன் தம்பியெல்லாம் கிடையாது நான் ஒரு பையன் தான் அதனால் நான் வந்து அதனால் பார்த்திங்கன்னா மூணு பேரும் ஒரு ரூமில் தான் படுப்போம் இங்கே தான் படுப்போம் பெட்ரூமை மாற்றி வச்சுருக்கிறேன் இப்போ நான் வீடியோ வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதை சுருட்டுறது வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்களா அந்த சுருட்டுற வேலையெல்லாம் பெட்ரூம்ன்றதுனால அதை இப்படியே வச்சுட்டு நம்மளால் கிடக்க முடியாது இதை உடனே வந்து கழட்டி விட்றணும் எல்லாத்தையும் கழட்டி எல்லாத்தையும் இதெல்லாம் எடுத்து மறுபடியும் இந்த இந்த சீடியெல்லாம் கொண்டு போய் வைக்க வேண்டிய இடத்துல வச்சு இந்த இதெல்லாம் எடுத்து இந்த கட்டப்பையில் இந்த கட்ட பையில் போட்டு பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட செட்டப்பு இப்படி வந்துடுவோம் வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து நோட்டை விரித்து நம்ம ஸ்கிரிப்டு எந்த பேஜில் இருக்கோ அந்த பேஜில் அப்படி வச்சுட்டு கரெக்டாக பார்க்குற மாதிரி இங்கே உட்காந்துட்டு பேச ஆரம்பிச்சிட வேண்டியது தான் ஆஃப் ஆகிட்டு ஸ்கிரீன் ஆஃப் ஆகிட்டு உக்காந்து பேசுகிறது ஸோ பல 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 நேரங்களில் வந்து கால்லாம் வந்து வலிக்குவோங்க என்ன சொல்கிறது காலம் அப்படியே தொடையெல்லாம் நடுங்கிற அளவுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும் நான் இதுமாதிரி நான் ரெண்டு லைவ் வந்திருக்கேன் அந்த லைவ்லாம் கூட கடைசியாக அந்த லைவ் தான் ரொம்ப நேரம் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் ரெண்டரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரத்திட்ட பண்ண நினைக்கிறேன் நான் கடைசியாக பண்ண லைவ் அந்த லைவ்ல வந்து இதே செட்டப் பண்ணி தான் பேசியிருப்பேன் ரொம்ப இங்கே உட்காந்துட்டு நான் அவ்வளோ டைம் ஆகி நான் எந்திரிச்சு என்ன கோலத்தில் போனேன்றது நான் ஒரு நூறு தடவை வந்து தோப்புக்கரணம் போட்டால் வந்து தொடையெல்லாம் வந்து எப்படி வலிக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வலி அப்படியே கால்லாம் கிடு கிடு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா வந்து அவ்வளோ தான் உட்காரண இந்த இடத்துல காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி வச்ச மாதிரி இந்த இடத்துல இருக்கும் அப்படியே ஒரு ரத்த ஓட்டம் நின்று போற அளவுக்கு பிடிச்சிருக்கும் குரங்கு மாதிரியே இப்படியா குத்த வச்சே உட்காந்துருது ரெண்டு நிமிஷம் பார்ப்போம் ஒவ்வொரு வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைம் ஆகும் செட் பண்றதுக்கே இந்த டைம் ஆகும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த செட்டப்லாம் எடுத்து வச்சே ஆகணும் முதல்ல எடுத்து வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா எடிட்டிங் டேபிளுக்கு பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் போகும் எடிட்டிங் எப்படி பண்ணுறோம் எடிட்டிங்க்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் ஆரம்பத்துலேருந்து இப்போ எத்தனை சாஃப்ட்வேர் மாறி இருக்கும் நான் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறேன் எடிட்டிங்க்கு அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு கட்டில் பார்ப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருணும்ல அதெல்லாம் இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறந்தான் அந்த எடிட்டிங் ரூமுக்கெலாம் போகணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்து உரம வச்சாச்சு சரி இப்போ நம்ம வந்து எடிட்டிங்க்கு என்னென்னலாம் பண்ணோம் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் உங்களை காட்டுறேன் வாங்க முதல்ல முதல்ல இருந்தே போயிடலாம் என்ன அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் தான் இது எந்த வருஷம் வந்த மாடல்னு சரியாக தெரியல இது பதினாறா பதினேழான்னு தெரில ரொம்ப பழைய மாடலு பார்த்துக்குறங்க ரொம்ப பழசு இது இப்போ நான் யூஸ் பண்ணுறதில்லை பட் ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பட்டன்ஸ்லாம் ஒர்க் ஆகுது இன்னொரு தனியாக ஒரு கீபோர்டு வச்சு தான் வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப படாத பாட என்னை படுத்துனுச்சின்னு சொல்லணும் இது தனியாக தான் வாங்கினது ஒரு ரூபாய்க்கு வாங்கியிருப்போம் விலை கொடுத்து அப்போது நான் அந்த டைமில் வந்து விண்டோஸ் செவனு அப்புறம் வந்து பென்டிஎம் ப்ராசஸர் தான் பார்த்தீங்கன்னா இன்டெல் பென்டிஎம் ப்ராசஸரு டூ ஜிபி ரேம் லேப்டாப் இதை வச்சு தான் பார்த்திங்கன்னா நான் என்னோடய பழைய காலத்து வீடியோக்கள் நிறைய ஆரம்ப கட்டத்தில் ஃபேஸ் கேமில் மாதிரி மாற்றிருப்பீங்களா அந்த இந்த டாப் டென் பென்டென் ஃபேக்ஸு இந்த ஃபேக்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த லேப்டாப்பில் பண்ணியிருக்கிறது நிறையா இருக்கு இது வேறு வேறக்கா கீபோர்டு வச்சு தான் நான் வந்து வச்சுருப்பேன் இப்போ எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்துச்சு அங்கேயே சும்மா தான் போட்டிருப்பாங்க போல தான் இவ்வளோ தூசியாக இருக்கு ஏதாவது ஒரு கீ பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ஆகிட்டே இருக்கும் அது ஏதாவது ஒன்று ஆகிட்டே இருக்கும் நிற்காது ஒரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணணுன்னா ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணணும் அவ்வளோ நேரம் டூ டூ ஜிபி ரேம் பென்டிஎம் ப்ராசஸர்னால் பார்த்துக்குறேங்க அந்தளவுக்கு படாத கஷ்டமெலாம் பட்டு ஃபில்மோரா தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ நான் எடிட் பண்ணுற சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ஃபில்மோரா தான் ஃபில்மோராவில் தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் அதில் தான் வந்து குரோமாக்கி பண்ணுவேன் குரோமாக்கி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா உடனே வந்து கட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வீடியோ போடுவேன் கட் பண்ணுவேன் குரோமாக்கி பண்ணுவேன் அதை வெளில எடுத்துகிட்டு கைன் மாஸ்டரில் போட்டுருவேன் கைன் மாஸ்டரில் போட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் ஆடு பண்ணணுமா இல்லை வேறு எதாவது செய்ய வேண்டியுமா செஞ்சுட்டு நம்ம அப்லோட் பண்ணுறது தான் அப்லோட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் நான் நினைக்கிறேன் ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வீட்டில் கெஞ்சி கேட்டு ஒரு நல்ல லேப்டாப் வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு லேப்டாப் பார்த்திங்கன்னா டெல்லு லேப்டாப் பார்த்திங்கன்னா வாங்கினது முந்தினத்துக்கு பரவாயில்ல இது பார்த்திங்கன்னா ஐ த்ரீ ப்ராசஸர் செவன்த் ஜென்னு ஃபோர் ஜிபி ரேமு ஒன் டிவி ஸ்டோரேஜு கிராஃபிக்ஸ் கார்டெலாம் கிடையாதுங்க ஒரு நார்மலான ஒரு பிசி தான் பட் ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது அது ஃபோர் ஜிபி ரேமு ஐ த்ரீ ப்ரொசர் இருக்குது கிட்டத்தட்ட இதுவும் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு நம்ம அதாவது ஃபில்முறை எடிட் பண்ணிட்டுருப்போம் என்னோடய வீடியோஸ் எல்லாமே சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு தடவை ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிரும் நான் ஃபுல்லாக வந்து அப்புறம் சிஸ்டம் வந்து இந்த பவர் பட்டனை மட்டும் கொடுத்து ஆஃப் பண்ணி ஏன்னா ஸ்க்ரீன் பிளாக் ஆகிரும் பவர் பட்டன் மட்டும் கொடுத்து ஆஃப் பண்ணி அப்புறம் அதை ஆன் பண்ணி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் வந்து இந்த என்னதான் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா மங்குற அளவுக்கு ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் எடிட் பண்ணியிருப்போம் திடீர்னு ஸ்க்ரீன் அப்படியே பிளாக் ஆயிடும் உடனே வந்து இது லாங் ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணோம்னா சேவ் ஆனது அதாவது நம்ம எடிட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேவ் ஆகியிருக்காது அந்த மாதிரி சில சமயம்லாம் ஆகும் சில சமயம் மட்டும்தான் லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு அன்சைவ் ப்ராஜெக்ட் எடுத்து கொடுக்கணுமான்லாம் கேட்கும் சில டைம் வந்து திடீர்னு வந்து எடிட் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு வீடியோவையும் நாலு நாலு தடவை எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அதனால தான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு வீடியோன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது பொதுவாகவே நான் சொல்கிறேன் அது கம்ப்யூட்டர் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது அதனால தான் நான் எடிட்டிங்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பாதி நாள் எடுத்துப்பேன் இது கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து ஃபுல் எடிட்டிங் நான் இதில் பார்த்துக்கிட்டேன் அந்தளவுக்கு ரொம்ப அது ரொம்ப ஹேங் ஆகிற ப்ராப்ளம் ஆயிடுச்சு பட் இது அந்த அளவுக்கு ஆகலை அதனால இந்த லேப்டாப் வந்ததுக்கப்புறம் என்னோடய ஃபுல் வீடியோ எடிட்டிங்குமே நான் பார்த்திங்கன்னா இதிலேயே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுடைய என்ன சொல்கிறது ஸ்லைட் ஷோ வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருப்பேன் இல்லையா ஸோ ஸ்லைட் ஷோ வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதோ இந்த கைன் மாஸ்டர்னால தான் இந்த கைன் தான் பார்த்திங்கன்னா ஸ்லைட் ஷோ வீடியோலாம் நான் பண்ணுவேன் அதிகபட்சம் ஸ்லைட் ஷோ வீடியோ பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இருக்கிறேன் ஃபேஸ்கார்ட்னாச்சு பண்ணணுன்ட்டு என்னால் வந்து இந்த லேப்டாப்போடு போராட முடியலை இதுக்கு மேலே டைம் கிடையாது என்னால் அவ்வளோ டைம் கிடையாது இந்த வீடியோ இன்றைக்கி டக்குன்னு போட்டாகணும் இவ்வளோ நேரம்லாம் வந்து வெயிட் பண்ண முடியாது அரை நாள் ஒன்றரை நாளுக்குலாம் போக முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே வேறு வேற வழி இல்லைன்னா உடனே கைன் மாஸ்டரில் போயிட்டு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியதுதான் ஒரு எமர்ஜென்சிக்கு தான் பார்த்தீங்கன்னா மொபைல் எடிட்டிங் ஏன்னா ஏன்னா இந்த லேப்டாப்பெல்லாம் வந்து முழு நேரமாக நம்பி இருக்க முடியாது ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு மொபைல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் போதைக்கு எனக்கு இருக்குது இன்னொரு கெட்ட பழக்கம் என்னடா நான் நிறைய நிறைய சாஃப்ட்வேர்ஸ் நான் அதில் லோடு பண்ணி வச்சுருக்கேன் ஃபில்மோரா ப்ரிமியர் ப்ரோ ஆஃப்டர் ஃபிக்ஸு சோனி வேகாஸு பிளெண்ட்ருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது ஏற்றி வச்சுருக்கிறதுனால அது கொஞ்சம் அது என் கோலாறதுனால இப்படி ஆகிட்டு ஃபிக்ஸ் தான் பார்த்திங்கன்னா மொபைலில் தான் எல்லாம் நான் பண்ணுவேன் பிசி பில்டு பற்றி பேசி இருக்கிறேன் பிசியில் என்னென்னன்னா நல்ல விஷயங்கள் இருக்குது எதாவது பிரச்சனைனா அதை மாற்றிக்கலாம் அப்கிரேட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு கம்மி விலைக்கு வாங்கிட்டு அப்புறம் அப்புறம் கூட அப்கிரேட் பண்ணிக்கலாம் லேப்டாப் மாதிரி வருஷம் ஆனால் ஸ்லோவாகிறது அந்த காலேஜுக்கெலாம் வந்து யூஸ் ஆகும் நான் படிக்கும் போதெல்லாம் யூஸ் ஆகும் இது இப்போயே வாங்குறது நல்லது அப்படின்லாம் சொல்லிட்டு புரிகிற மாதிரி சொல்லணும்னா டாக்னோ ஜெட் ஷோ பார்த்தீங்கன்னா வீட்டில் போட்டு விட்டுருக்கிறேன் ஸோ அது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது டாக்னோ ஜெட்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் தெரியுது ஸோ பிசி பில்டு பார்த்தீங்கன்னா பண்ணுறேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த எடிட்டிங்க்கு அவரை உள்ள டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஆகாது ஓகே இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ரூம் டூரை பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சிட்டோம் ஸோ இது ஸ்டுடியோ டூருன்னு சொல்லலாம் இல்லை அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது இது ஹவு ஐ மேட் மை வீடியோஸ் அப்படின்ற டைட்டில் அது ஷூட் ஆகும் சும்மா ஒரு கிளிக் பயிட்டுக்கான ஸ்டுடியோ டூர் நான் ஆடு பண்ணி வச்சிருப்பேன் இதெல்லாம் ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு யாரும் நம்ப மாட்டாங்க இது நானே நம்ப மாட்டேன் ஆனால் ஏன்னா இந்த ஸ்டுடியோன்னு எனக்கே தெரியும் இன்னும் சில விஷயத்த சொல்லிக்க வரும்போ என்ன அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நீங்க நம்ம சேனல்ல வந்து பார்க்கலாம் எதுல என்ன பண்ண போறா ஏன் என்ன அதெல்லாம் கேட்கக்கூடாது ஒரு மாற்றம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் புரியிற மாதிரி சொல்லணும்னா வீடியோ குவாலிட்டி இனிமேல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் என்ன கேமரா வாங்க போறியானா கிடையாது இதே தான் இதுதான் பண்ண போகிறேன் வேற ஒன்றும் நான் பண்ண போகிறது கிடையாது நானும் சொல்கிறேன் இடையில ரொம்ப கேப் இல்லை சரி திருப்பி ஆரம்பிக்கும்போது ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக போட்டு ஆரம்பிக்கலாமேன்றதுனால தான் இந்த ஸ்டுடியோ டூர்லாம் போட்டு ஸ்டுடியோ கிடையாது நம்ப வச்சுருக்காங்க யார் இந்த மாதிரி ஒரு நான் எப்படி என் வீடியோஸ் மேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன் அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சாவ விடக்கூடாது ஏதோ ஒரு நம்பிக்கையில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த நம்பிக்கையே நீங்கள் தான் சரி ஓகேங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிருங்க நம்ம வீடியோஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிருங்க அது மட்டும் கிடையாது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிரிட்ஜ் டூர் பாத்ரூம் டூர் செப்டிக் டேங்க் டூர்லாம் வந்து போடலான்னு இருக்கிறேன் அதெல்லாம் போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் போடுவேன் அதெல்லாம் போடுவேன் எப்படி போடுவேன்னா வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா போட போறேன் ஏன்னா அப்போ தான் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்போ தான் ஒன் மில்லியன் வியூஸ் அடிக்க முடியும் ஸோ ஒன் மில்லியன் வியூஸ் அடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா நேராக வந்து தளபதி டிவிக்கு போயிடணும் ஸோ அங்கே போய் ஒரு செலிபிரிட்டியாக மாறிட்டு அப்புறமாட்டி தான் வந்து யூடியூப்பில் வந்து இந்த பிளாக்லாம் நான் பண்ண போகிறேன் ஸோ அப்போ தான் வந்து என்னால் வந்து ஒன் மில்லியன் வியூஸ் அடிக்க முடியும் அடிக்கிறோம் நம்ம அடிக்கிறோம் செப்டிக் டேங் டூர் நம்ம பண்ணுறோம் பண்ணுறோம்